ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் மியூசிக் மிக். இன்னைக்கு நாங்கள் நீங்கள் பார்க்குற இந்த டூயல் சப்வூஃபர் பாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நான் சாஃப்ட்வேரில் ரெண்டர் பண்ண வீடியோ. ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டு பாக்ஸ் வந்து என்னுடைய பாக்ஸு. இந்த பாக்ஸ் வந்து நான் 8 வருஷமாக ரெடி பண்ணது. ஒன்று வந்து என் வீட்டுக்கும், ஒன்று வந்து கடைக்கு செஞ்சது. கஸ்டமர்ஸ் 2-3 பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரியே எனக்கு தேவைங்கனால கடைக்கு ஒரு பாக்ஸ், வீட்டுக்கு ஒரு பாக்ஸ் செஞ்சேன். நான் செஞ்ச பாக்ஸ் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு பாக்ஸ் ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சிருக்கும், ஒரு பாக்ஸ் சும்மா பெயிண்ட் அடிக்காம இருக்கும். ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான மாடல் பாக்ஸ். இந்த சப்வூஃபர் பாக்ஸ் ரிசல்ட் சூப்பராக இருக்கனால நான் ரெண்டு பாக்ஸ் ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்டேன். ஒரே பாக்ஸ், ஒரு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உள்ள 2 சப்வூஃபர் இருக்கும். இது அதோட மாடல். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மோல்டட் பாக்ஸு, எந்த பக்கமும் ஓப்பன் இருக்காது. சப்வூஃபர் வந்து அவுட்லுக்கு தெரியாது, சப்வூஃபர் உள்ளதான் இருக்கும். சப்வூஃபர் ஃபுல்லாக உள்ளதான் இருக்கும், ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அவுட் ரெகுலர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட் வச்சாலும் நல்லா வரும். இது கொஞ்சம், ஆனால் இதில் கொஞ்சம் அதிகமாக கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை விட ரிசல்ட் இது சூப்பராக இருக்கும். சப்வூஃபர் ரெண்டுமே க்ளோஸ் பண்ணி உள்ளே இருக்கும். ரெண்டு சப்வூஃபரு, இந்த சப்வூஃபர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு ஒரு 4 வருஷம் இருக்கும். ஸோ 2-3 டைம் கம்ப்ளைண்ட் ஆகி பிரிச்சதுனால ரொம்ப பழசாக இருக்க மாதிரி தெரியுது. உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு கொடுத்து கட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஏர் ஹோல் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் இருக்கிற பக்கம் வரும். ரெண்டு ஏர் ஹோல் பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கான பேக் சைடில் வரும். மொத்தம் 3 ஏர் ஹோல் வரும். நடுவில் ஒரு பிளேட் வச்சு 2 ஸ்பீக்கர் இங்கே நடுவில் கட் பண்ணி எடுத்திருப்பாங்க. உள்ள பார்க்கலாம் வாங்க. ஒரு ஏர் ஹோல் போட்டு நடுவில் ஒரு கட்டிங் பிளேட் போட்டுருக்காங்கல்ல, 2 சப்வூஃபருக்கும் 2 சப்வூஃபரும் யாரும் கனெக்ட் ஆகாத மாதிரி செஞ்சிருவாங்க. கரெக்டாக சென்டராக கட்டிங் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதில் சென்டராக ஒரு கட்டு, ஒரு ஏர் ஹோலு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஹோலு, நடுவில் ஒரு கட்டு. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் ஒரு ப்ளைவுட் சீட் போட்டு கட் பண்ணியிருக்காங்க. இந்த காரணம் அந்த காரணம் ஒரு ஏர் ஹோல் போட்டு கன் நடுவில் பிவிசி பைப் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ பார்த்தாச்சு, இப்போ ஃபிட் பண்ணிடலாம் வாங்க. சப்வூஃபர் ரெண்டையும் நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஒன்று வந்து ரெட்டு, ஒன்று சில்வர் போட்டுக்கலாம்னு கேட்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. இந்த என்னோட ஓன் யூஸுக்குனால கம்ப்ளைண்ட் ஆன சப்வூஃபர் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கணும், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சப்வூஃபர் பாக்ஸு, இந்த ரோலிங் ஆகிட்டுருக்குல்ல அந்த 3D கிராஃபிக்ஸ் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோவில் பின்னாடி போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்குற இந்த சாஃப்ட்வேர் பேர் பிளெண்டரு. இதே வந்து மாயாவும் 3DS Max இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் செய்யலாம். எனக்கு பிளெண்டர் கூட ஸ்பீடாக்கினால பிளெண்டரில் செய்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் எப்படி 3D ரெண்டர் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த சாஃப்ட்வேருக்கான வீடியோஸ் போடணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். எனக்கு இந்த சாஃப்ட்வேர் பற்றி ஃபுல்லாக தெரியும், எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது. ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறையா போடணும், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமாக பெல் பட்டன் அடித்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வந்து 3D-ல நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சப்வூஃபர் பாக்ஸு. நான் வந்து சப்வூஃபர் பாக்ஸ் ரெடி பண்ணுறது கிடையாது, நானே வெளியே கொடுத்தா செய்கிறேன். இப்போல்லாம் நான் இப்போ ஒரு 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாக்ஸ்க்கும் ரெடிமேடை செய்யலை, ரெடிமேட் பாக்ஸ் தான் போட்டுருக்கேன். இது வந்து நான் எனக்காக ஓனாக ரெடி பண்ணி ரெடி பண்ண பாக்ஸு. ஸோ மாடல் எப்படிங்கிறதுக்காக போட்டு காமிச்சிட்ருக்கேன். யூடியூப் பீப்பர்ஸ்க்காக இந்த என்னோட நான் ரெடி பண்ண பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு மாடல் பார்த்து 2 வருஷம் ரெடி பண்ண பாக்ஸு. சில சூப்பராக இருக்கனால அதே மாடல் பார்த்து நான் ரெடி பண்ணேன்.